குட் மார்னிங். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ரெண்டட் அபார்ட்மெண்ட் டூர் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து சென்னை கூடுவாஞ்சேரியில ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் இருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தது சூப்பர் மார்க்கெட், இது வந்து சேல்ஸ் ஆபீஸ். இங்க வந்து அபார்ட்மெண்ட் வந்து 36 ஏக்கரால இருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு, சூப்பரான அபார்ட்மெண்ட். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க ஏடிஎம் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இப்போதைக்கு ஏடிஎம் க்ளோஸ்ல இருக்கு, பட் மார்னிங் அண்ட் ஈவினிங்ல ஓபன்ல இருக்கும். இதுதான் அபார்ட்மெண்ட் வியூ. இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ரெண்டு கேட்ஸ் இருக்கு, ஈஸ்ட் கேட் அண்ட் வெஸ்ட் கேட். இந்த ரெண்டு கேட் சைடுமே வந்துட்டு நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கேட் சைடுல வந்துட்டு வெளியே கேட்டுக்கு வெளியே ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம அபார்ட்மெண்ட்குள்ளேயும் வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ரெண்டடும் இருக்காங்க அண்ட் தென் ஓனும் இருக்காங்க. நான் வந்து இங்க ரெண்டட் தான் இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 1000+ ஃபேமிலிஸ் இருக்காங்க. இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது இன்கேஸ் வாட்டர் சப்ளை ப்ராப்ளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது எலக்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இங்க வந்துட்டு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த அபார்ட்மெண்ட்ல. இப்போ நீங்க வந்து நைட் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நைட் வியூவும் லைட்ஸோட சூப்பர்பா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து டே அண்ட் நைட் போத் வியூவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி இருக்கிற நிறைய பேர் வந்து டியூஷன்ஸ் சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் கிளாஸஸ் இருக்கு. வெளியிருந்து வந்தும் வந்துட்டு கராத்தே கிளாஸ் நடக்குது. அண்ட் தென் யோகா சொல்லி தராங்க, வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மியூசிக் கிளாஸஸும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா August 15th அண்ட் தென் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ், உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கேம்ஸ், நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட், இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் கூட இங்க போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபன்னோட தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க டெம்பிள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அந்த விநாயகர் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். இந்த நைட் வியூ நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் நைட் வியூவும் கவர் பண்ணிருக்கேன். சதுர்தசி ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவாங்க. விசேஷ நாள்லயும் வந்துட்டு இங்க பூஜைகள்லாம் நடக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்க பர்த்டே, கல்யாண நாள், இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் கூட வந்துட்டு இங்க சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. மார்னிங் வியூ தான். இந்த மார்னிங் வியூவும் உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் மார்னிங்கும் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு கிரீனா இருக்கு பாருங்க, பச்சை பசேல்னு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா மனசாந்தியா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மார்னிங் ஜாகிங் போறவங்க, வாக்கிங் போறவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம கிளப் ஹவுஸ் தான் போயிட்டு இருக்கோம். நான் வந்து கிளப் ஹவுஸை வந்து நைட் வியூ கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லைட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து நைட் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இன்டோர் கேம்ஸ், அவுடோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க கிளப் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கோவிட் பீரியட்ன்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு வெளியவே வந்து சானிடைஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது இன் அண்ட் அவுட் டைம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி நம்ம டவர் நம்பர் நம்ம டோர் நம்பர் எழுதி சைன் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதாவது உள்ள போகும்போது நம்ம எத்தனை மணிக்கு உள்ள போறோம், நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகும்போது எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணி சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து இங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய கிளப் ஹவுஸ் தான். இந்த கிளப் ஹவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். லைட்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனாலதான் வந்துட்டு இதையும் நான் உங்களுக்கு வீடியோல ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலதான் நான் நைட் வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த கிளப் ஹவுஸ்ல பிளே ஏரியா, அதாவது இன்டோர் கேம்ஸ் விளையாடுற ரூம் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கேம்ஸ் இருக்கு. எந்த மாதிரி கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்ட், செஸ், பில்லியர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பேட்மிண்டன் நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்கு. இப்போ வந்து அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அங்க அவைலபிள் இருக்கு. நம்ம இன்கேஸ் ஆர்டர் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு டோர் டெலிவரி கொடுக்கறாங்க. சேம் கிரவுண்ட் ஃபுளோர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ரெஸ்ட் ரூம்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளீனா இருக்கும். இங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஆபீஸும் இருக்கு. நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல வந்து ரைஸ் பண்ணலாம். ஜென்ஸினுடைய ஜிம்மும் இருக்கு, லேடிஸ்க்கும் ஜிம் இருக்கு. செப்பரேட் செப்பரேட்டா ஜிம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தது ஜென்ஸினுடைய ஜிம் அண்ட் தென் இது வந்து லேடிஸ் ஜிம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா க்ரீச் இருக்கு. யாராவது சின்ன குழந்தைங்க இருந்து ஆபீஸ் போறவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும்னா இந்த க்ரீச்ல கூட விட்டுட்டு போலாம். ஸோ க்ரீச் ஃபெசிலிட்டியும் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மேலே தான் போயிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாஞ்ச். இங்க உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேம் ஃப்ளோர்ல வந்துட்டு லைப்ரரி அண்ட் தென் பக்கத்திலே வந்து யோகா ரூம் இருக்கு. இதான் லைப்ரரி. வாங்க லைப்ரரிக்குள்ள போலாம். லைப்ரரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு போகலாம். அண்ட் தென் யாராவது வீட்டுக்கு வேணும்னா சைன் பண்ணி வாங்கிட்டு போய் படிச்சு முடிச்சுட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டியும் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸா வந்து நம்ம உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச புக்கை வந்து படிக்கலாம். லைப்ரரிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யோகா ரூம் இருக்கு, யோகா மெடிடேஷன் ரூம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எதுவும் கிளாஸஸ் நடக்கலை. ஸோ அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல. பட் வந்து நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் யோகா கிளாஸஸும் நடக்குது. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு யோகாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி பேச்சஸ் வைஸு யோகா கிளாஸஸும் நடக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஷெட்டில் கோர்ட். ஸோ வந்துட்டு ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமிங்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஷெட்டில் கோர்ட் வந்து இங்கே விளையாடிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கிளப் ஹவுஸில் வந்துட்டு மேலே இருக்கிற என்னுடைய பில்டிங்லேருந்து தான் இந்த வியூவை உங்களுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பில்டிங் வியூ தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து நைட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே இருக்கு. இந்த பாத்வேல நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி லான் இருக்கும். அந்த லான் பார்க்கலாம் வாங்க. இதான் அந்த பார்ட்டி லான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்ஸோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். உமன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். நீங்கள் இப்போ பார்த்தது வந்து நைட் வியூ. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே வியூ. எவ்வளோ க்ரீனரியாக இருக்க பாருங்கள். நான் ரெண்டு வியூவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக மார்னிங்கும் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் ரிங் கூட இருக்குது. ஸோ ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு கிளப் ஹவுஸினுடைய பில்டிங்.
இதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்காகவும் ப்ளஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காகவும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூல். டேல இப்படி தான் இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு ஓவர் வியூவும் காட்டிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்க், ஸோ பார்க்குக்கு போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரீனரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸில் இருக்கிற பார்க்கு, அட் த சேம் டைம் ஈஸ்ட் கேட்லேயும் ஒரு சின்ன பார்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான சீசா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மங்கி ஜம்பிங், ஸ்பின்னர், ஸ்விங், இந்த மாதிரி நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாண்ட் பிட், ஈவினிங்ஸில் வந்து குழந்தைங்க அழகாக வந்து இங்கே விளையாடுவாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா விசாலமான அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் நைட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ தீபம் கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக்லேருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கிளினிக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 hoursல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் டாக்டர்ஸும் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளப் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. இந்த மல்டி ஃபங்க்ஷன் ஹாலில் இப்போ நவராத்திரிக்காக கொலு வச்சுருக்காங்க. அந்த கொலு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நவராத்திரி செலிப்ரேஷன்ஸும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மல்டி ஃபங்க்ஷன் ஹாலில் நவராத்திரி கொலு வச்சுருக்காங்க. இந்த கொலு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு பஜனை பாட்டு அந்த மாதிரியெல்லாம் பாடுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாயங்காலத்தில் வந்து பிரசாதமும் நைவேத்தியமும் சமர்ப்பிச்சுட்டு நம்மளுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலியில் யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும், பர்த்டே பார்ட்டி, சீமந்தம் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணுன்னா பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன் ஹாலில் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஓல்டு கிளப் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஈஸ்ட் கேட் சைடில் இருக்கிற பார்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த பார்க்குக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே பார்க்குக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த பார்க்கு. இந்த பார்க்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்விங், அப்புறம் சரக்கா மரம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பின், சீசா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டி பார்க் தான். இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த பாட்டு வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கிற சிவன் கோயிலில் இருந்து கேட்குற சத்தம் தான். அதாவது வந்து ஈஸ்ட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அவுட் சைடில் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்துட்டு நவராத்திரி கொலுக்காக பூஜைகள் நடக்குது. அதனுடைய பாட்டு சத்தம் தான் இப்போ நீங்கள் கேட்டது. இதுதான் வந்து ஈஸ்ட் கேட் அவுட் சைட். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ நம்ம ரெண்டு பக்கமே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, காற்றோட்டமாக இருக்குது, நல்ல வசதியான அப்பார்ட்மெண்ட். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட 30 amenities இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.